கோவையை தொடர்ந்து விருதுநகரில் அரசு திட்டங்களின் நிலை மற்றும் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டுள்ளார். கன்னிச்சேரி புதூரில் பட்டாசு ஆலை தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்தார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையே கடலில் அமைக்கப்பட்டு வரும் கண்ணாடி பாலம் கட்டும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த பாலத்தை வரும் ஜனவரி மாதம் முதலமைச்சர் திறந்து வைக்கவுள்ளார். புகழ்பெற்றவர்கள் புதிய கட்சி துவங்கினாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போட்டியாளராக ஆக முடியாது என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளில் கூடுதலாக 213 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2540 அதிகரித்துள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கொடைக்கானலில் பசுமை வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பிளாஸ்டிக் பாட்டில் வைத்திருப்பவர்களுக்கு பாட்டில் ஒன்றுக்கு 20 ரூபாய் வீதம் அபராதம் வசூலிக்கப்படுகிறது. மேலும் பேருந்து மற்றும் வாகனங்களில் சுகாதாரத்துறை ஆய்வு மேற்கொண்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி கிராம சபை கூட்டங்களை நடத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சி தினத்தன்று நடைபெற வேண்டிய இந்த கூட்டங்கள் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கு 4 நாட்களே உள்ள நிலையில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் தனிச் செயலாளர் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது ஒன்றிய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்று ஹேமந்த் சோரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 58,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 10 ரூபாய் குறைந்து 7,275 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 103 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தஞ்சையில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழா மங்கள இசையுடன் விமரிசையாக தொடங்கியது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அப்பர் பேரவையில் தேவாரம் திருவாசக இசைப்பாடும் திருமுறை அரங்கம் நடத்தப்படுகிறது. மேலும் ராஜராஜன் குறித்த கருத்தரங்கம், கவியரங்கம் மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன. கரம்புக்குடி அருகே மாமியார் மற்றும் மருமகளை கட்டி போட்டு வாயில் துணி வைத்து அடைத்து 50 சவரன் நகைகளை முகமூடி கொள்ளையர்கள் திருடிச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசிய நடிகை கஸ்தூரியை உடனடியாக கைது செய்யக்கோரி கும்பகோணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நாயுடு மற்றும் நாயக்கர் சங்கம் சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் கஸ்தூரி மீது பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டிரம்பை படுகொலை செய்யும் ஈரானின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக FBI கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரானியர் ஒருவரும் 2 அமெரிக்கர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.